சென்ற வசனத்தில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று இயேசு சொன்னதை பார்த்தோம். இங்கே பரலோக ராஜ்யத்தில் புல் புடுங்க இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. சிறு பிள்ளைகளை கல்விக்காக, படிப்புக்காக, பள்ளி படிப்புக்காக அவர்களை அழைக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பிரசங்கி 12:1, நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிறுசிகளை நினை என்கிறது வசனம். இங்கே வாலிப பிரயாசத்தில் தான் நாம் கல்வி கற்க முடியும், வாலிபத்தில் தான் கல்வி கற்க முடியும். சிறு வயதில் கல்வி கற்கிறோம், வாலிபத்தில் கல்வி கற்கிறோம். வயதானவர்களை, கிழவிகளை, கிழவன்களை இயேசு அங்கு அன்று கூப்பிடவில்லை, குறிப்பிட்டு சொல்லவில்லை. இப்படியாக இந்த கல்வியானது சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் மையப்படுத்தி இருக்கிறது. இதுதான் மறைபொருளாக வைத்திருக்கிறது பைபிள். இந்த வாலிப வயதில் படித்ததால் நாம் படிக்க முடியும், அதை கடந்து விட்டால் முடியாது. இந்த கல்வியானது எவ்வளவு வேகமாக, எவ்வளவு விரைவாக கற்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக கற்று முடிக்க வேண்டும். காலதாமதம் ஏற்படுத்த முடியாது. எந்த பாடத்தையும் நாம் அலட்சியப்படுத்த முடியாது, எந்த வருடத்தையும் அலட்சியப்படுத்த முடியாது, எந்த ஒரு நாட்களையும் அலட்சியப்படுத்த முடியாது. இப்படியாக கால வேகத்தின் நேரத்தோடு நாம் அந்த பள்ளி படிப்பை முடித்தால்தான், ஒவ்வொரு வருடமும் பள்ளி படிப்பை முடித்தால்தான், வெற்றிகரமாக முடித்தால்தான் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாம் அடைய முடியும். அதற்காகத்தான் பைபிள் சிறு பிள்ளைகளே எண்ணத்தில் வாருங்கள், வாலிபனே உன் வாலிப நாட்களில் என்னை நினை என்கிறது. வாலிப நாட்கள் சென்று விட்டால் அப்போ பிறகு படிப்பை தொடர முடியாது, அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். திருமணமான பிறகு, திருமணமாகாததற்கு முன்னே உன் கண் குருடாகும் முன்னே கர்த்தரை தேடு என்கிறார். ஏனென்றால் இந்த வாலிப பிரயாகத்திலே, இந்த சிறு வயதிலேயே நாம் கல்விகளை கற்று முடித்து விட வேண்டும். அதற்கான ஒரு விரைவான செயல்பாடு நாம் செய்ய வேண்டும். எந்த ஒரு அலட்சியத்தையும் நாம் அதில் காட்டாமல் வேகத்தோடு செயல்பட்டு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் பைபிள் சொல்கிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று. அதே போல வாலிபர்களையும் அழைக்கிறது. இங்கே வாலிபத்தில் என்ன, பரலோகத்தில் பாறாங்களை உடைக்க கூப்பிடுகிறார் அல்ல. வாலிபர்கள் கல்வி கற்க வேண்டும், தன் சந்ததியை காப்பாற்ற வேண்டும், தன் பெற்ற தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும். இதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார், வாலிபத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை. சிருஷ்டிகர் என்றால் இந்த சிருஷ்டிப்பு எப்படி ஒரு சாதாரணமான விஷயமா? இந்த சிருஷ்டிப்புக்கும் அறிவியலுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த பூமியானது ஒரு நேரான நிலையில் இல்லை, இது ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவு சாய்ந்திருக்கிறது. இப்படியாக இந்த பூமியானது நிலைநிறுத்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்குது. அவற்றிலும் ஒரு கல்வி, இந்த கல்விதான் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறது. இந்த கல்வி, இந்த துல்லியமான அளவுகள் தான் நேரகால அளவீடுகளும் செயல்பாடுகளின் அளவீடுகளும் தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. துல்லியமாக கல்வியின் மூலம், கல்வியின் மூலம்தான் துல்லியமாகத்தான் அளவீடுகள் மூலமாகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். கல்வி அவ்வளவு முக்கியம் மனிதனுக்கு, அதனால்தான் மனிதன் இங்கே கல்வி கற்கும் திறனை மனிதனுக்குள் வைத்தார். பலவிதமான கல்விகள், தொழிற்கல்வி, எல்லாவற்றையும் இன்று விவசாயத்தையும் கல்வி கொண்டு வந்து விட்டார்கள். உணவுப் பொருட்களை கல்வியிலே சேர்த்து விட்டோம். எல்லா விதமான தொழில்களும் மனிதனுக்கு பயன்படும் எல்லா விதமானவற்றையும் இன்று கல்விமயமாக்கிவிட்டோம். இங்கே மனிதன் எல்லாவற்றையும் கல்வியை கற்று முன்னேற வேண்டும் என்பதே இறை இயேசுவின் நோக்கம். இதை வீணடித்து வாழ்ந்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இங்கே கடவுளுக்காக நான் என் வாலிபத்தை நான் கொடுக்கப் போகிறேன் என்று பெற்றை தாய் தகப்பனை விட்டுவிட்டு ஓடிவிட்டார் ஒரு கூட்ட மக்கள். இப்படியா இதையா பைபிள் சொல்லும், பெற்றை தாய் தகப்பனை விட்டு ஓடி வந்துவிடு, என்னை பற்றி உலகம் சொல்லு, அப்படி என்றால் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கும் இந்த பைபிள். அதற்காக உருவாக்கப்பட்டான். பெற்றவர்களை கடைசி காலத்தில் காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டு உதாசீனம் செய்து விட்டு அவர்கள் எப்படியாவது கெட்டு போகட்டும், செத்தா சாகட்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டான் மனிதன். இப்படியாக போதிக்கப்படவில்லை இந்த பைபிள். பைபிளை தூர வைத்து விட்டு பார்த்தாலும் இது ஒரு மனசாட்சிக்குரிய ஒரு செயலாக இருக்குமா என்று தெரியவில்லை, சரியான செயலா என்று தெரியவில்லை. இப்படியாக மனிதன் பைபிளை தவறாக புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அநேக மதத்திலும் இப்படித்தான் வாலிபர்கள் பெற்றோரை விட்டு சென்று விடுகிறார்கள், நான் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன் என்று. இங்கே நாம் நம் பெற்ற பிள்ளைகளை யாரையும் எதையும் நீ படிக்காத,
அடுத்தவருக்கு உதவியாக இருக்காது, என்னை கவனிக்காது, என்னை கவனிக்காது, கல்வி கற்காது, பணம் சம்பாதிக்காது, நீ என்னிடமே இரு, என்னையே நினைத்து கொண்டு இருந்த நாம் எந்த பெற்றோரும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவோமா? இப்படி இப்படி செய்தால் இது இது ஒரு அறிவு அறிவு புத்திசாலித்தனமா? இது இப்படியாக மனிதன் இந்த ஆன்மீகத்தை, சாமியை, கடவுளை தவறாக புரிந்து கொண்டு மனிதனை இவ்வளவு நாள் வழிநடத்தி கஷ்டத்திலும் வறுமையிலும் அவமானத்திலும் சிக்க வைத்து விட்டான். இதிலிருந்து விடுபடுவது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். நாம் சுதாரித்து கொண்டால் நம்முடைய கால நேரத்தை பயன்படுத்தி கல்வியிலே நாட்டம் செலுத்தி உழைப்பிற்கும் வியாபாரத்திற்கும் மற்ற செயல்களுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்தை அழகழிக்காமல் அழிக்காமல் எப்படி காத்து கொள்ள வேண்டும், எந்த காரணத்து கொண்டும் நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய கல்வியை, நம்ம எதிர்காலத்தை கடவுள் பெயரால் சொல்லிக்கூட நம்முடைய எதிர்காலத்தை கல்வியை தள்ளி போடவோ அழித்து கொள்ளவோ இங்கு அனுமதி கிடையாது. இந்த பைபிளானது உருவாக்கப்பட்டதின் நோக்கமே இதுதான், மனிதனை நல்ல வழியில் நடத்தி அவனை வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உணர்த்தவே இந்த பைபிளானது உருவாக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு பூஜை பொருளாக மாற்றிவிட்டான், சடங்கு பொருளாக. ஜபம் செய்வது ஒரு சடங்கு, பாட்டு பாடுவது ஒரு சடங்கு, கை தட்டுவது ஒரு சடங்கு, இவற்றையெல்லாம் பைபிள் சொல்லவில்லை. இங்கே இந்த கைகளால் நாம் எவ்வளவு வேலை செய்கிறோம் அவற்றை தான் ஒழுங்காக செய்ய என்கிறது பைபிள். அன்றாட வேலைகளை செய்கிறோம், எழுதுகிறோம், அதை ஒழுங்காக எழுது, சரியாக படி, அதைத்தான் சொல்கிறது. ஒழிய அந்த கைகளால் கைத்தட்டு மட்டும் ஒன்று சொல்லவில்லை. அந்த கைத்தட்டும் கைகளை வைத்து நாம் எவ்வளவு வேலைகளை செய்கிறோம், வீட்டு வேலைகளை செய்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம். இப்படியான ஒரு மனிதனை செயல்படுத்த தான் இங்கே பைபிள் வலியுறுத்துகிறது. இங்கே வாலிபனே, உன்னுடைய வாலிப நாட்களிலே என்னை நினை. அதுபோல இந்த வாலிப வயதில் நாம் கல்வி கற்று நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்குவோம். நன்றி, வணக்கம்.